அன் அன்அகாடமியில் நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கிங்க அது ஃப்ரீ கிளாஸஸ்க்கு இருந்தாலும் சரி இல்லை பெய்ட் கோர்சஸ் எல்லாத்துக்குமே தமிழ் டென் அப்படிங்கிற கோடை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணாலே உங்களுக்கு வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு ஃப்ரீ கிளாஸஸ்க்கும் இந்த கோடை யூஸ் பண்ணிங்க டிஹெச் ஏஎம்ஐ சர்கெச் ஒன் ஜீரோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஃப்ரீ கண்டென்ட் கண்டென்டான் அன் அகாடமி டிஎன்பிசிக்கு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ் ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ் டெய்லி டெஸ்ட் சீரீஸ் ஸ்மோக் டெஸ்ட்டு லைக் கொசிஸ் அன்லிமிட்டட் ரெக்கார்ட் செஷன் எல்லாமே போயிட்டு இருக்குது டெய்லி டி டிவெண்டி ஃப்ரீ டெஸ்ட்டும் போயிட்டு இருக்குது டே எயிட் பிஎம் எம் எவ்ரிடே எயிட் பி டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி கொஷின் அதையும் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே போனீங்கன்னா டி ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அதான் அண்ணகாடமில் நீங்கள் அப்போ டவுன்லோட் பண்ணி போன பிறகு அது காமிக்க அதில் வந்து நீங்கள் அந்த நான் சொன்ன கோடை யூஸ் பண்ணி அன்லாக் ஃபஸ்ட் டைம் மட்டும் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதே போல் டி ப்ளஸ் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஸ்ட்ரக்சரட் ட்ர கோர்ஸஸ் உண்டு லைவ் கிளாஸ் உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க ப்ராக்டி டெஸ்ட்டு உண்டு இப்போ இலக்கு அப்படிங்கிறது கம்ப்ளீட் கோர்ஸ்ஸாக குரூப் டூ பிரிலிம்ஸ்க்காக பேட்ச் நம்பர் சிக்ஸு எயித்து ஜனவரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே போல் நியூ பேச்சலர் வெற்றி குரூப் ஒன் மெயின்ஸ் க்ராஷ் கோர்ஸ் வந்து லெவன்த்து ஜனவரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது எல்லாமே நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க சிக்ஸ் மந்த் கோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த எல்லாேருமே யூஸ் பண்ணிக்கிங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்வு மே மாதம் தேர்வுக்கான அறிவிப்புகள் வந்து வெளிவரும் சொல்லியிருக்காங்க மேபி ஜூலை இரண்டாவது வாரத்தில் இல்லைனா ஜூலை கடைசி வாரத்தில் தேர்வு வைப்பதற்கான சூழல் தான் தற்போது அதிகமாக இருக்குது அதனால் தொடர்ந்து படிக்கிறவங்க வந்து அவங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே வாங்க டிஎன்பிசி குரூப் டூ தானே எனக்கு அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புதுசாக ரெண்டு எக்ஸாம் வச்சுருக்காங்க குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு எக்ஸாம் வச்சுட்டாங்க நம்ம நம்ம எப்படி அதெல்லாம் எழுதுறது நம்மளாலலாம் முடியாது அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் இருந்துகிட்ருப்பீங்க இருப்பீங்க சரிங்களா தன்னம்பிக்கை இல்லாதவங்க மட்டும்தான் இது மாதிரியான நினைப்புகள்லாம் உங்களுக்கு உள்ளார வரும் தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா இது மாதிரியான வார்த்தைகளே நம்மக்கிட்டேருந்து வராது வரவும் கூடாது சரிங்களா நீங்கள் அடுத்தவங்கள்கிட்டையும் சொல்லுவீங்க அதெல்லாம் வேணாம் குரூப் ஃபோரே படி அதான் ஒரு எக்ஸாம் தான் இப்போ நாளைக்கு வருங்காலங்களில் குரூப் ஃபோருக்கும் ரெண்டு எக்ஸாம் சொல்லிட்டாங்கன்னா அப்போ அதுவும் படிக்க வேணான்ட்டு ப்ரைவேட் ஜாப்பே போகணும்னு சொல்லிடுவீங்களா அப்போ நம்ம எதுவுமே நம்ம வந்து முயற்சி செய்யாதையே இந்த வெளியிலிருந்து பேசுகிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் முயற்சி பண்ணுங்கள் தோற்றாலும் பரவாயில்ல சரிங்களா முயன்று தோல்வியிறால் அந்த தோல்வியும் கூட சுகம்தானேன்னு எவ்வளோ க கவிஞர்கள்லாம் எவ்வளோ வரிகள் எழுதியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முயன்று தோற்று பாருங்கள் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் முயற்சி செய்து தோத்துட்டிங்கன்னா கூட ஒரு ம ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அடுத்த தேர்வில் நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடுவீங்க நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெருவும் நம்ம எழுத எழுத நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு கிடைக்கும் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின் எப்படி நம்ம அட்டன் பண்ணுறோம் மேக்ஸ் நம்மளால ஃபுல்லாக போட முடியுதா இல்லை எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின் வருது ஜிகே வந்து இப்போ நம்மளுக்கு எந் எந்தெந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக வருது இந்த மாதிரி கம்பேரிஷன்லாம் நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தை யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தாராளமாக ஒர்க் பண்ணுங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தை முழுவதுமாக பயன்படுத்தினாலே நம்ம வெற்றி பெற்றுடலாம் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படித்தா கூட நம்மளுடைய கவனத்தை வந்து முழுசாக அதில் செலுத்தி கவனச்சிதறல் இல்லாமல் ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் படிக்கக்கூடியதுலேயே உங்களோட முழு கவனமும் இருந்துச்சுனாலே போதுமானது சரிங்களா அது பகல் பொழுதில் நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேருக்கு இருக்காது அங்கேயும் போயிட்டு வரும் அதுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஜாப் போயிட்டு வந்தாலுமே ஒரு ஒரு மணி நேரம் படித்தாலும் நல்லா சின்சியராக டெடிக்கேட்டடாக படித்து முடிங்க முடியும் எல்லாமே நீங்கள் நினச்சா முடியும் அதை நானும் சொல்கிறேன் காலேஜில் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் எழுதும்போது நாளைக்கு காலில் எக்ஸாம் இருக்கும் எல்லாம் நைட்டு என்ன செய்வோம் இப்போ மேபி நிறைய பேர் வந்து அன்னைக்கு முதல் நாள் தான் போய் மெட்டீரியல்லாம் ஜெராக்ஸ் போட்டு வந்து படிப்பீங்க ஃபுல்லாக விடிய 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 அந்த ஒரு நைட்டில் படித்து போய் செமஸ்டர் எக்ஸாமை எழுது எழுதுறீங்க இப்போ அப்போ நம்ம இதில் முடியாதான் நம்ம முடியும் அங்கே வந்து நம்மளுக்கு வேறு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிட்டு பண்ணுறோம் இங்கே அப்படி நினைக்கிறதில்லை நீங்கள் என்ன இது இல்லைன்னா என்ன அடுத்த இது பார்த்துப்போம் அப்படின்ட்டு போயிடுறீங்க அதுதான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறாக இருக்குது இதுலேயும் அப்படி தான் நினச்சி கடைசி வாய்ப்பை நினச்சிட்டு படித்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க போகுது நீங்கள் யாரும் அப்படி நினைக்கிறதில்ல நம்ம சொன்னாலும் அது ஒன்றும் தவறாக இல்லை அது எப்படி உங்களுக்கு ஒரு எக்ஸாம் தான் படிக்கணுமானாங்க அப்படிம்பீங்க அப்படி நான் சொல்லவே இல்லை இதுதான் கடைசி வாய்ப்பு நம்மளுக்கு இதை நம்ம தவற விடக்கூடாது நம்மளால் முடிஞ்ச முழு பொட்டன்ஷியலை வந்து செலுத்திட்டு அப்புறம் பாருங்கள் கடின உழை உழைப்பு நீங்கள் செலுத்திய பிறகு அதுக்கு பலம் கிடைக்கலன்னா தான் நீங்கள் வருத்தம் பண்ணும் அதை விட்டுட்டு சும்மா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் உற வைக்கிற போல் வைக்கலாமா படிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு ஏதோ ஏனோ தனமாக போய் எழுதிட்டு வந்துட்டேன் ஐயோ நான் படித்தேன் எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ குரூப் டூ குரூப் டீயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புதிய அனுபவம் தான் எல்லாருக்குமே அது ப்ரீமினரி பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு அது வந்து கொள்குறி வகை வினாக்கள் தான் நம்ம ஏற்கனவே சிலபஸ் வந்து டீட்டெயிலாக நான் சொல்லிருக்கேன் அதில் வந்து தேர் உள்ள உள்ள உள்ளவங்க அடுத்த நிலைக்கு போவாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதில் அது ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ஜ நார்மலாக நான் ஏற்கனவே டாப் சிலபஸ் வந்து சொல்லி முடிச்சுட்டேன் அடுத்தது ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா தாள் ஒன்று தாள் ரெண்டுன்னு இருக்கும் மெயின் எக்ஸாமில் தால் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தமிழ் டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு தமிழ் அதில் நூறுக்கு மினிமம் இருபத்தஞ்சி மார்க் எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போயிடலாம் அப்போ இப்போ நம்மளுக்கு எது வச்சு நம்மளுக்கு போஸ்டிங் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி தாள் ரெண்டு மெயின் எக்ஸாமில் தாள் ரெண்டு மெய் நீங்கள் ப்ரிலிமினரியில் உங்களுக்கு அந்த இதுக்குள்ளே வந்து நீங்கள் மெயின்ஸுக்கு போயிட்டாலே ரெண்டு தேர்வு எழுதிடுவீங்க ஆனால் ரெண்டாவது தேர்வில் தாள் ஒன்றில் மினிமம் இருபத்தஞ்சி மார்க் அது நிச்சயம் எடுக்கலான்னு தான் நினைக்கிறேன் மினிமம் இருபத்தஞ்சி மார்க் எடுத்தவங்களுடைய பேப்பர் மட்டும்தான் தாள் ரெண்டில் வேலிட் வேலிடேட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அதை திருத்தவே மாட்டாங்க தாள் ரெண்டில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை மட்டுமே வச்சு தான் நம்மளுக்கு வந்து ரேங்க் வெளியிடுவாங்க அப்படி இன்டர்வியூ போஸ்டாக இருந்தால் தாள் ரெண்டில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் ப்ளஸ் இன்டர்வியூக்கு அந்த நாற்பதுமா அப்போ நம்ம இது வந்து ப்ரொசீஜர் நீங்கள் என்ன செய்வீங்க எல்லோரும் ஆகா அப்போ என்ன இத்தனை வாய்ப்பு இருக்குது இத்தனை எக்ஸாம் இருக்குது அதெல்லாம் வந்து புதுசாக இருக்கும் நம்ம எல்லாம் எழுதுனதே கிடையாது இங்கிலீஷ் டு தமிழ் எழுதுறது தமிழ் டு இங்கிலீஷ் எழுதுறது அப்புறம் சுருக்கி வர இதில் இன்னும் என்னென்னமோ இருக்கு இதெல்லாம் நான் எனக்கு ஒன்றுமே அனுபவம் இல்லையே அப்படிங்கிறத விட நிச்சயம் நான் தான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போலாம் எவ்வளவோ முன் முன்பை காட்டிலையும் இப்போ எவ்வளவோ பாசிபிலிட்டி வந்துச்சு யூடியூப்ஸு இல்லை வருது இல்லை உங்களுக்கு மெட்டீரியல் கிடை எவ்வளவோ இருக்குது ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக எது வேணாலும் பண்ணுங்கள் சரிங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு தயவுசெய்து குரூப் டூ அண்ட் குரூப் ஏ வந்து ஒரு முக்கியமான தேர்வு ஒரு பெரிய பதவிகளுக்கெல்லாம் நீங்கள் போகலாம் அதனால் தயவுசெய்து எல்லோரும் முதல்ல காம்படிஷனில் கலந்துக்குங்க அவ்வளோதான் என்னுடைய தாழ்மையான கருத்து முடியும்னு நினச்சிங்க ஃபஸ்ட் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறவங்களாம் க்ளியர் பண்ணிடலாம் ரெண்டாவது எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு எளிமையாக தான் இருக்கும் தாழ் ஒன்று வந்து அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டோன்னே நம்மளுக்கு வந்துடும் நீங்களே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்லாம் கொடுத்துருக்க சிலபஸை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கங்க எடுத்து என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க நம்ம என்னென்ன செய்யணும் நம்மலாம் ட்ரை பண்ணி பார்க்கோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வந்து எச்சம் பார்த்து நீங்களாவே எழுதலாம் கண்டிப்பாக நூறு சதவீதம் எழுதலாங்க நான் டிகிரி யார் யாரெல்லாம் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ எல்லாரும் மறக்காமல் இந்த முறை டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் டிசாமல் நூறு சதவீதம் எழுதுறதுக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடுங்க சரிங்களா எல்லாரும் நினைக்கிற போல் குரூப் ஃபோர் மட்டும்தான் போவேன் நான் அதில் தான் வேக்கன்சி அதிகமாக இருக்குது இதில் வேக்கண்ட்டே இல்லை ரெண்டாயிரம் பேர் கால்ஃபர் பண்ணுவாங்க மூவாயிரம் பேர் கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படிலாம் நினைக்கவே கூடாது உங்களுக்கு காம்படிஷனில் ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து போட்டி போட போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மற்றவர்களுக்காகலாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல ஓகேங்களா உங்கள் ஜாப்புக்கு மட்டும் நீங்கள் போனால் போதும் அடுத்தவங்க இடத்துல நீங்கள் போக முடியாது அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள முழு முயற்சிகளை ஈடுபட்டு இந்த வரவிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் ஒரு அரசு துறையில் நீங்கள் வந்து கால் பதிக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அது உங்களுடைய விருப்பமும் அதாக தான் இருக்கும் உங்களுடைய ஃபேமிலியோட விருப்பமும் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதற்கான முயற்சிகளில் செய்து ஈடுபடுங்க எல்லாருமே குரு ஃபோரம் நோக்கியே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து என்ன ஆல்மோஸ்ட் இதை படிச்சிங்கன்னா அதுக்கு வந்துட போகுது என்ன தாள் ஒன்று தாள் ரெண்டு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ நம்ம அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே வந்துட போகுது எல்லாமே முயற்சி பண்ணாமலே அப்படி இப்படி நம்மளாகவே ஒரு மனக்கணக்கு யாரும் போடாதீங்க தயவு செய்து யாருமே மணக்க நீங்களாக ஒரு தப்பு கணக்கு போடக்கூடாது அடுத்தவன் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது ஒன்றும் முடியாது அப்படி பண்ண முடியாது இப்படி பண்ண முடியாது நீ அதுக்கு படி எதுக்கு படினு சொல்லிவிட்டு உங்கள்ட்ட எவன் வேலான்னு சொல்கிறானோ அவன் எல்லாருமே வேலைக்கு போய் நல்லா செட்டில்மெண்ட் ஆகிடுவான் அவனுடைய வேலை என்ன தெரியுங்களா வேலைக்கு போன பிறகு உங்களை மறுபடியும் மறுபடியும் குத்திக்கிட்டே இருக்கிறது தான் அவங்க எய்ம் என்ன நீ கடைசி வரைக்கும் ஜாப்பு போகக்கூடாது இவ்வளோ தான் இதுதான் ஒருத்தங்களுடைய பிளான்னால் அதற்கேற்ற மாதிரி தான் உங்களை வந்து குத்திக்கிட்டே இருப்பாங்க நான்லாம் வேலைக்கு போனால் கூட என்னுடைய நண்பர்கள்லாம் தொடர்ந்து மோ மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கேன் படிங்கடா முடியும் முடியும் எல்லா எக்ஸாம் எப்படியாச்சும் எழுதுன்னு சொல்லிட்டு நான் மோட்டிவேஷன் தான் எல்லோரையும் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஒரு நபரை கூட எந்த எக்ஸாமில் முடியாது என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க ஒரு இதெல்லாம் முடியுமா முடியும்னு கேட்கும்போது கண்டிப்பாக முடியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் இது எந்த எக்ஸாமும் யாராலையுமே முடியாதுன்னு யாருக்குமே கிடையாதுங்க சரிங்களா அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க எல்லாருக்குமே மூளையோட அளவு ஒரே அளவு தான் அதை பயன்படுத்துகிற விதத்தில் தான் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் மாறுபடுற முடிஞ்சு எல்லாேருக்குமே டேலண்ட் இருக்குது அது எப்படி வெளிப்படுத்துகிறோம் அதில் தான் நம்ம மாறுபடுறோம் அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக வேலைக்கு போயிடலாம் அதை தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாராலையும் முடியும் நிச்சயமாக அதனால் இந்த வரவேற்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டை உங்களுக்குரிய ஆண்டாக அதாவது உங்களுக்காக ஆண்டாக வசப்படுத்தி கொள்ள என்னுடைய சார்பாக நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி